ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி என்னால் இப்போ தான் வீடியோ போட முடியுது. என்கிட்ட மொபைல் இல்லை, அதனால் ஒரு பிரச்சனை. என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு நிஜமாகவே இங்கே இருக்க முடியல. நான் டிக்கெட் போட்டு உடனே கிளம்பணும், நான் வரத்துக்குள்ளே அது போராட்டம் முடிஞ்சிருமான்றதுலாம் எனக்கு தெரியாது. கிளம்பணும் அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு ஒரு வீடியோ பார்க்க இப்போ நம்ம போராடுறது வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கிடையாது. இந்தியாவே வந்து ஒரு அடமானத்தில் இருக்க மாதிரி இயங்கிட்டுருக்கு. ஒரு மாதிரி தெரியல, நமக்கான ஒரு நல்ல பிரசிடென்ட் இல்லை, ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லை, ஒரு நல்ல சிஎம் இல்லை. யார் கரெக்டான ஒரு இதில் போஸ்டிங்கில் இருக்கா நம்ம நாட்டில்? பணம் 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 பணம், பணத்தில் இந்தியாவை வித்துட்டு போயிட்டான். மோடி வந்தான், ஜப்பானில் சுற்றி சுற்றி பார்த்தான், இதை போடணும் அதை போடணும் இதை போடணும்னு. என்னதான் போட்டான், என்னத்தை போட்டான்? போயிட்டு பணத்தை போய் ஒரே நாளில் மாத்தனான், போய் ஓபிஎஸ் போயிட்டு ஒரே நாளில் சிஎம் ஆனாரு. ஜெயலலிதாக்கு யாரு என்ன கேள்வி கேட்டீங்க? எவனும் கேட்கல, எல்லாருமே சோசியல் மீடியால பேசணும். நானும் பேசினேன், நீங்களும் பேசினீங்க, எல்லாருமே பேசணும். ஆனா யாரும் கேள்வி கேட்கல. ஏன் இன்னைக்கு கேள்வி கேட்போம்? இங்க இல்ல, எங்க இருந்தாலும் கேள்வி கேட்போம். ஒத்த சின்னம்மா சின்னம்மா சின்னம்மா, என்ன சின்னம்மா? யாருக்கு யாரு சின்னம்மா? என்னைக்கு வந்தா சின்னம்மா? சின்னம்மாவாவது உங்க அம்மாவாவது, அவ்வளவுதான் சின்னம்மா கிண்ணம்மாலாம். என்ன பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? நான் இங்க ஜப்பான்ல இருக்கிறேன், நான் ஜப்பான்ல இருந்து தான் பேசுறேன். என்னென்ன பிடிச்சி உள்ள போடுவீங்களா? போடுங்க. என் விசா கேன்சல் பண்ணுவீங்களா? இந்தியாவுக்கு தானே வரணும், வரேன் நான். பரவாயில்ல, நான் பிச்சைத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இனி எதுக்கு நான் இந்தியா விட்டுட்டு நான் வெளியில வரணும்? எதனால வரணும்? இந்தியாவில இன்னும் இருக்கு. ஒருத்தரால நிம்மதியா சந்தோஷமா சம்பாதிக்க முடியுதா? திறமை இருந்தா அதுல வளர முடியுதா? முடியாது. ஒருத்தரால அரசியல்ல, ஓகே எனக்கு அரசியல்ல வரணும் ஆசை இருக்கு அப்படின்னு வர முடியுமா? எவனால வர முடியும்? வர முடியாது. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் பேசல. நான் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் பேசல, நான் தமிழன். நான் பேசுறதுக்கான காரணம், எனக்கு வந்து இந்தியாக்கே தீர்வு கிடைக்கணும். தமிழ்நாட்டுக்காக மட்டும் தீர்வு இல்லை, இது இந்தியாவுக்கான தீர்வு கிடைக்கணும். மோடி யாரு? எதுக்கு மோடி வந்து பேசுறான்? அவன் இன்னும் இன்னி வரைக்கும் என்ன பதில் கொடுத்துருக்கான்? மோடி ஒருத்தி வரா பீட்டா பீட்டா பீட்டான்னு வந்து ஃப்ரீ செக்ஸுக்கு கூப்பிட்டாயா? எவன் வேணா வருவான் ஃப்ரீ செக்ஸுக்கு? உங்க அம்மா வருவாளா? நீ வருவியா? வருவியா சொல்லு. ஒருத்த உன்னை கூப்பிட சொல்றேன், எங்க வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரீ செக்ஸுக்கு வரியா? அவ்வளவுதான். இந்த விஷால் நாய் சும்மா உங்களுக்காக வந்து பால் அபிஷேகம் பண்ண நாயிங்க பத்தி எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணது கிடையாது. நான் கை தட்டி படத்தை என்டர்டெயின் பண்ண எனக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அவ்வளவுதான். சும்மா நடிகர் சங்கம் இந்த சங்கம் அந்த சங்கம் என்ன பண்ணுவீங்க? சின்னம்மாவை கேட்கறேன் கேள்வி. ஒத்த அம்மாவை சாவடிச்சு போட்டுட்டு இன்னைக்கு நீ பாட்டுன்னு உட்காந்துன்னு அந்த ஓபிஎஸ் ஒன்னும் பேச முடியல அந்த ஆளால. அந்த ஆளுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பேச முடியல. அந்த ஆளு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. கடவுள் பொதுவாக நமக்கு தெரியாது. அந்த ஆளு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு அந்த ஆளால நல்லது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அந்த ஆளு பேசுறதுக்கே பயப்படுறாரு. நான் இதை பேசலாமா இதை பேசலாமா? யோ நீ இதை பேசலாமான்ற மயிருக்கு நான் மயிருக்கியா? நீ சீமா உட்காந்த நான் மயிரியா? நீ சீமா உட்காந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுவீங்களா? ஒரு சேவல் சண்டையை பேன் பண்ணுவீங்களா? ஊர்ல எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு இன்னைக்கு கேஎஃப்சி வந்துச்சு, மெக்டோனல் வந்துச்சு, ஃபுல்லா எவன் நான் போனாலும் அதுல தலையா சாப்பிட்றேன். எதனால? என்ன நான் கிளாஸா காட்டிக்கிறேன், பழந்துட்டேன்ல நானு, அதனால இனி எந்த நாய் கடையிலையும் சாப்பிட மாட்டேன். நான் இந்தியாவுக்கு வருவேன். எனக்கு இப்போ இந்தியாவுக்கு வரணும், நான் வருவேன். நான் வராமலாம் இருக்க மாட்டேன். என்னால் யார் என்னை என்ன பண்ணுறீங்களோ கேள்வி கேளுங்க. என்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் யாரையுமே சும்மா விடக்கூடாது. நான் எல்லா நாட்டில இருந்தும் எல்லா எங்கள் தமிழருக்கு சப்போர்ட் இருக்கு. நான் இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு. நான் என்ன பண்ணுவீங்கன்னா ராணுவத்தை இறக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களை அடிப்பீங்களா? ஏன் தம்பி தங்கச்சிங்க அங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுன்னு இருக்காங்க? ராணுவத்தை இறக்குவீங்களா? நீங்க ராணுவத்தை இறக்குங்கன்னா உங்க என்ன நடக்கும்னே தெரியாது.
ராணுவத்தையும் இறங்க முடியாது, உங்களால எதையும் இறங்க முடியாது. எங்க தமிழ்நாட்டோட தமிழர்களோட மயிரை கூட உங்களால புடுங்க முடியாது. இது வரைக்கும் எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலும் ஒத்தவங்களை எல்லாரையும் புடுங்குவோம். பாருங்க, புடுங்காமலாம் இருக்க மாட்டோம். உங்க எல்லாருக்கும் இருக்கு. இனி எங்களையே பல்ல பூச்சி பாக்குறீங்களா நீங்க? இனி நீங்க பார்த்தது இல்லைல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னு. அதிர விட போறோம் பாரு உங்களெல்லாம். மாவன ஒவ்வொருத்தனும் ஓடணும். இனி எனக்கு பதவி தேவையில்லை, பணம் தேவையில்லன்னு ஓடணும். ஸ்கூலுக்கு போனா பணம், உங்க டிக்கெட் வாங்கினா 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம், ஸ்கூல் டொனேஷன் மாசம் 5 லட்சம் ரூபாய். ஏன் என் வீட்டில் இருக்க குழந்தைக்கு போய் கேட்டேன் ஏன் ஸ்கூலுக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கேட்குறீங்க? எல்கேஜி சீட்டுக்கு, எல்கேஜி சீட்டுக்கு எப்படியா நீங்க டொனேஷன் கேட்பீங்க 5 லட்சம்? சும்மா நீங்க என்ன நம்ம நாட்டில் இருக்க கல்வியே வித்துட்டீங்களே. சட்டத்தை வித்தாச்சு, கல்வியை வித்தாச்சு. கல்வி மந்திரி போஸ்ட் யாரு குடுத்துருக்காங்க? கல்வி அமைச்சர் நம்ம வளர்மதி அம்மா. எவ்வளோ படிச்சுக்கிறாங்க வளர்மதி அம்மா? வளர்மதி அம்மாவால் ஒழுங்கா சைன் போட சொல்ல சொல்லு. அவளால் ஒழுங்கா சைன் போட முடியாது, அவளும் கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர் எதுக்கு? எதுக்கு கல்வி அமைச்சர்? ஏய் துபார், என்ன துபார், இங்கே என்ன நடந்தாலும் எல்லாத்துக்குமே தமிழங்க இருக்காங்க. இங்க இல்ல, எல்லா நாட்டிலயும் தமிழங்க இருக்காங்க. எல்லா நாட்டுல இருந்தும் வருவோம், வராம இருக்க மாட்டோம். தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் வருவோம், வந்து நிப்போம். நாங்க தமிழங்க, எங்க ரத்தத்துல தமிழ் இருக்கு. எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே இல்லையா? நான் சென்னையில பிறந்தேன், எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னையில என்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்தது? சும்மா மாட்டு போங்கல, நீங்க மாட்டை ஓட்டிட்டு போவாங்க, அதை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ஜல்லிக்கட்டு சம்மந்தம் கிடையாது. ஆனா எங்களோட பாரம்பரியம் அது, எங்க பண்பாடு, எங்க கலாச்சாரம். எங்க கலாச்சாரத்தை எதுக்கு நாங்க விட்டு கொடுக்கணும்? நாங்க ஜீன்ஸ் போட்டுப்போம், பேண்ட் போட்டுப்போம், வேணும்னா புடவையும் கட்டுவோம், அது எங்க இஷ்டம். நீங்க இதான் பண்ணணும், இதான் போடணும், இத கட்டக்கூடாதுன்னு சொல்றது அது உங்க இஷ்டம் கிடையாது, என் விருப்பம். எனக்கு புடவை கட்டுறதும் என் விருப்பம், என் சட்டை போடுறதும் என் விருப்பம். அத பத்தி நீ ஆர்டர் போடக்கூடாது. நீ ஆர்டர் போட நீ யாரியா? இந்தியால மட்டும்தான் தமிழங்க இருக்காங்க, இந்தியால இருக்கிறவன் தான் வருவான் நினைச்சுன்னு இருக்கீங்க. இதே இன்னைக்கு காலையில ஒண்ணுமே இல்லாம 400 பேரு கண்ணு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டோம். ஒரு மணி நேரம் ஒரு மெசேஜ் தான். 400 பேர் எங்க இருந்து தமிழங்க வந்தானுங்கன்னு தெரியல. எல்லாமே தமிழனுங்க வந்தானுங்கல்ல. இனி பாருங்க, உங்க எல்லாருக்குமே இருக்கு. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல சிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டரோ, பிரசிடென்ட்டோ எங்க நாட்டுக்கு வேணும். இனி மோடியோ எந்த நியாயம் தேவையில்ல. அந்த மோடி தெவடியா பையனை மூடின்னு போக சொல்லு. அந்த தெவடியா பையனை இந்தியா வித்துட்டு சுத்தின்னு இருக்கிறான். பணத்தை மாத்திரம் உள்ள இருக்க வெள்ள கருப்பு பணத்தை எல்லாம் வெளில கொண்டு வரேன்னு இந்த நாயி எல்லா பணத்தையும் ஊருக்கு எங்கேயோ ஏத்தி அனுப்பிட்டு எந்த பணத்தை வெளில கொண்டு வருவான்? இனி யாருகிட்ட இருக்கு கருப்பு பணம்? என்கிட்ட இருக்கா கருப்பு பணம்? இல்ல என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட இருக்கா? கிடையாது, நம்ம கிட்ட கிடையாது. இருக்கிறவனுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டான். இதே நான் ஜப்பான்ல இருக்கேன், இன்னைக்கு நைட்டு மோடி வந்து பணத்தை மாத்துறன்னு சொல்லி சொல்லிட்டாரு. மறுநாள் நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராரு, பிஸ்னஸ் மேன். அவர் கையில ஒரு எப்படியும் இருக்கும் ஒரு கட்டு 20,000 நோட்னா என்ன 2 லாக்ஸ் நினைக்கிறேன். ஒரு கட்டு அப்படியே வச்சிருக்காரு. எப்படி 2 லாக்ஸ் ஒரு கட்டு, 2000 ரூபாய் நோட்டு கையில வச்சிருக்காரு. இன்னைக்கு நைட்டு சொன்னது, மறுநாள் ஈவினிங்கு அவர் வச்சிருக்காரு ஜப்பான்ல. எப்படி எப்படி வந்தது? என் கண்ணால பார்த்தேன், கையில குடுக்கறாரு. எப்படி வந்தது? அப்ப பிசினஸ்மேனுக்கு வரும். அப்ப நாங்கெல்லாம் கையேந்தில நின்று இருக்கோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கணுமா? எங்க பணத்துக்கு நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எங்க பண்பாட்டுக்கு நாங்க ஏன் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும்? நாங்க நடத்துவோம் யா, என்னையா பண்ணுவேன்? இனி நாங்க எல்லாத்துக்கும் நிப்போம்யா, என்னையா பண்ணுவேன்? எவையா புடுங்குவ? ஓபிஎஸ் என்னடா புடுங்க நீ? சசிகலா ஒத்த உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அரசியல், வெளில போயிடு. நீ போயிட்டீங்கன்னா உனக்கா நல்லது. எந்த அரசியல்வாதியும் உள்ள வந்துடாத, மாவன செத்துருவாயினி. எந்த நடிகனும் உள்ள வராத. ரஜினி, கமல், விஷால், ஆர்யா, சூர்யா எல்லாம் நாயம் வெளில போயிடு. மாவனுங்களா உங்களுக்கு அவ்வளவுதான்டா மரியாதை.
இனி இருக்குடா உங்களுக்கு எல்லாம் வேட்டு பாருங்கடா.